வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருப்புகழ் வாழ்க குருவே துணை மாக்கோலமாய் விளைந்த மதி விருந்து நீரில்லாவிட்டால் நிழலில்லை என்று சொல்வேன் நீரில்லாவிட்டு நிழலில்லை என்று சொல்வேன் நீங்கள் சொல்வது தவறென்பீர் நிச்சயமே நீங்கள் சொல்வது தவறென்பீர் நிச்சயமே நீர்வித்தில் ஊரே உறைந்து நீண்டு மரமாகிறது நீர்வித்தில் ஊரே உறைந்து மரமாகிறது நீர்வானில் மேகம் நீ உறைந்த பக்குவமே நிலம் நீர்வானில் மேகம் நீ உறைந்த பக்குவமே நிலம். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருப்புகழ் வாழ்க குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மார்கழி மாதத்தில் எழுதிய உரைநடை கவிதைகள் மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்தில் தொகுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் 1956 ஆண்டு மார்கழி மாதம் பாடியுள்ள பாடல்கள் இவ்வாண்டு மார்கழி மாதத்தில் ஒரு சிறு நினைவூட்டலாக அமைகிறது. அவ்வகையில் மார்கழி மாதம் 24 8/1/1956 அன்று நிழல் அனைத்தும் நீரால் என்ற தலைப்பில் பாடியுள்ள பாடல். நிழல் அனைத்தும் நீரால், நீர் இல்லாவிட்டால் நிழல் இல்லை என்று சொல்லுவேன். நீங்கள் சொல்வது தவறு என்பீர் நிச்சயமே. நீர் வித்தில் ஊறி உறைந்து நீண்டு மரமாகிறது. நீர் வானில் மேகம், நீர் உறைந்த பக்குவமே நிலம் என்று பாடியிருக்கிறார்கள். பேராதார பெருவழியாக இருக்கும் இறைநிலையே அனைத்து பொருட்களிலும் ஊடுருவி இருக்கும் என்ற கருத்தையே மகரிஷி அவர்கள் இங்கு நமக்கு வலியுறுத்தியிருக்கிறார்கள். நீர் இல்லாவிட்டால் நிழல் இல்லை என்று சொல்லுவேன். ஒரு உரையாடல் போல இதை வடிவமைத்திருக்கிறார்கள். நீர் இருந்தால்தான் நிழல் அப்படிங்கிறாங்க. அந்த நீரானது வித்தில் ஊறி அந்த விதையில் உறைந்து அதுவே செடியாக வளர்ந்து மரமாக வளர்ந்து அந்த நீர்தான் மரமாக வளர்கிறது. வளர்ந்த மரத்தின் நிழல்தான் நாம் காண்கிறோம். ஆக இங்கு மரத்தின் நிழல் விழுவதற்கு காரணமாக இருக்கக்கூடியதாக மகரிஷி கூறுவது அந்த மரத்தின் வித்தில் நீர் ஊறியது. நீர் என்பதை அடிப்படையாக கொண்டு நீரேதான் வித்தில் ஊறி செடியாக வளர்ந்து மரமாக மாறி நிழல் விழுகிறது. அதே நீர்தான் வானில் ஆவியாக மாறி மேக கூட்டங்களாக இருக்கிறது. அதே நீர் நிலத்தில் உறையும் பொழுது அது நிலமாக மாறுகிறது என்று நிலத்தின் பரிணாமத்தை கூறுகிறார். பரிணாம சிறப்புகளுக்கு ஏற்பவே பெயர்கள் இருக்கும் அப்படிங்கிறது மகரிஷியோட கருத்து. நம்ம வானில்
இருக்கும் நீர் நீர் வந்து வானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது அதனை மேகம் என்று சொல்கிறோம். நிலம் மீது அதே மேகத்திலிருந்து நீர் சொரியும் பொழுது, நீர் விழும் பொழுது அதை மழை என்று சொல்கிறோம். இதே பூமியில் அந்த நீர் பல்வேறு நீர்நிலைகளாக இருக்கிறது. அதற்கு நாம் பல்வேறு பெயர்களை சூட்டி அழைக்கிறோம். நீர்நிலைகள் கடல், ஆறு, ஏரி, குளம், கால்வாய், தேங்கியிருந்தால் குட்டை என்று பல்வேறு பெயர்களை கொண்டு அழைக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் அந்த நீர் பழங்களில் இருக்கும் பொழுது அதை பழச்சாறு, பழத்தினுடைய சாறு, ஜூஸ் என்றும் கூறுகிறோம். இதை போலத்தான் ஆதி எனும் இறைநிலை என்கிற இயற்கை இருப்பு நிலையிலிருந்து இயங்கத் தொடங்கி தோன்றுகின்ற அணு முதல் தோற்றப் பொருட்கள், பஞ்சபூதங்கள் அனைத்தும் அண்டம் பிரபஞ்சமாக இருக்கக்கூடியது. உயிரினங்கள் ஓரறிவு முதல் ஆறறிவு மனிதன் வரை இப்படி பல்வேறு பரிணாமங்களை இறைநிலை பெறுகிறது. இந்த ஒவ்வொரு பரிணாமத்தின் தன்மைக்கு ஏற்ப, இயல்புக்கு ஏற்ப பல்வேறு பெயர்களை நாம் சூட்டிக்கொண்டாலுமே கூட அந்த இறைநிலைதான் ஒவ்வொரு நிலையிலும் அதனதன் தன்மைக்கு ஏற்ப இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதையே நாம் உணர வேண்டும். சக்தியதன் பரிணாம சிறப்பு ஒக்க பேர் வைத்து அழைக்கின்றது அறிவு அல்லால் பேதமில்லை. அணு அண்டம் பிண்டம் ஒன்றே. அணு தோற்றப்பொருட்கள் உயிரினங்கள் அனைத்தும் ஒன்றுதான். அது இறைநிலையின் பரிணாம சிறப்பாக அதனதன் இடத்திற்கும் இயல்புக்கும் ஏற்ப பல்வேறு பெயர்களை அறிவு என்பது சூட்டிக்கொள்கிறது. அதைத்தான் ஆதியே எழுச்சி பெற்று பரிணமித்த அணுநிலைக்கு அழிவுண்டோ அப்படின்னு. ஆதி நிலையாகிய இறைநிலை எழுச்சி பெற்று அது பரிணமித்து வரும் அதற்கு அதற்கு ஏதாவது அழிவு இருக்குமா என்றால் இல்லை. அணு ஒவ்வொரு நிலையிலும் தன்மாற்றம் பெற்று ஆறறிவு மனிதன் வரையில் வந்து மீண்டும் தன் இறைநிலையை அடைகிறது. ஆக இது தொடரியக்கமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது ஒழிய முடிவு என்பது இல்லை. தோற்றமெல்லாம் அணுக்கூட்ட அமைப்பாய் நிற்க தோன்றாமல் நிறைந்துள்ள வெளியே எல்லா தோற்றங்களுக்கும் ஆதியாய் இடமாய் மற்றும் சொரூப அமைப்புக்கு ஏற்ப சக்தி ஆச்சு அப்படிங்கிறாங்க. நாம் காண்கின்ற அனைத்து தோற்றமெல்லாம், தோற்றப்பொருட்கள் உயிரினங்கள் இரண்டுமே எல்லாம் அணு கூட்டமைப்பாய் நிற்க, அணுவின் கூட்டாகத்தான் அனைத்தும் இருக்கிறது. ஆனால் இந்த தோற்றப்பொருட்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய தோன்றாமல் நிற்கும் அந்த வெளி என்பதுதான் தோற்றங்களுக்கெல்லாம் ஆதியாக இடமாக மற்றும் சொரூப அமைப்புக்கு ஏற்ப மற்றும் அது ஏற்படுத்தி கொண்ட பரிணமித்து கொண்ட அந்த பொருட்களுக்காக அதன் இயல்புக்கு ஏற்ப அதனுடைய இயங்கும் தன்மையாயிற்று, அதாவது சக்தியாயிற்று. இந்த தோற்றப்பொருட்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய ஆதி நிலை என்கிற இறைநிலை அது பரிணமித்து தோன்றும் ஒவ்வொரு தோற்றப் பொருட்களுக்கு ஏற்ப அதன் இயல்புக்கு ஏற்ப அவற்றின் சக்தியாக மாறுகிறது. இந்த தோற்றங்களையெல்லாம் நாம் மறந்து தோற்றங்களை தாண்டி அந்த உருவ அமைப்பை தாண்டி உள்ளே சென்று கடந்து
அறிவை ஒன்றி சுய நிலையில் ஆராயும் பொழுது தோற்ற சூனியத்தில் எவ்வாறு தோன்றியது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த தோற்றமாகிய ஆதி நிலையில் அணு எவ்வாறு தோன்றியது என்பதை உணர்ந்து கொண்டால் அதே ஆதி நிலை எப்படி ஒவ்வொரு ரூபங்களிலும் ஒவ்வொரு தோற்றப்பொருட்களிலும் உயிரினங்களிலும் பரிணமித்தது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும். இந்த நிலைக்கு ஒரு உதாரணமாகத்தான் மகரிஷி அவர்கள் நிழல் அனைத்தும் நீரால் என்ற தலைப்பில் இதை கொடுத்திருக்கிறார்கள். நீர்தான் அந்த மரத்தினுடைய விதையில் ஊறி அது செடி வளர்வதற்கும் செடி வளர்ந்து மரமாக மாறுவதற்கும் இந்த நீர்தான் காரணமாக அமைகிறது. அதே நீர்தான் அந்த வான்மேகத்தில் வானில் மேகம் என்றும் உறைந்து பக்குவமாகும் போது நிலம் என்றும் கூறுகிறோம். தோற்ற பொருட்கள்தான் வேறே ஒழிய அந்த நீர்தான் ஒவ்வொரு இடத்திலும் வளர்ச்சிக்கு தோற்ற பொருளின் இயக்கத்திற்கு காரணமாக இருக்கிறது. ஆக பேர் வைத்து அழைத்தது அறிவு அல்லால் பேதமில்லை, அணு அண்டம் பிண்டம் அனைத்தும் ஒன்றே என்ற கருத்தைத்தான் நீர் இல்லாவிட்டால் நிழல் இல்லை என்று சொல்லுவேன். நீங்கள் சொல்வது தவறு என்பீர் நிச்சயமே. நீர் வித்தில் ஊறி உறைந்து நீண்டு மரமாகிறது. நீர் வானில் மேகம், நீர் உறைய பக்குவமே நிலம் என்று பாடியிருக்கிறார்கள். வாழ்க வளமுடன். இன்றைய பாடலை பாடி கொடுத்த பேராசிரியர் ரமாமணி அம்மா அவர்களுக்கும், இதை ஒருங்கிணைப்பு செய்து கொண்டிருக்கும் துணை பேராசிரியர் சரஸ்வதி அம்மா அவர்களுக்கும், இதை ஒளிப்பதிவு செய்து பதிவேற்றம் கொண்டிருக்கும் பேராசிரியர் ஜம்புலிங்கம் ஐயா அவர்களுக்கும், கேட்டு ஒத்துழைப்பு நல்கும் அத்துணை அன்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.